ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மற்றும் சூரியனுடைய அம்சத்திற்குரிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கின்ற பொழுதே உங்களுடைய இந்த சூரியனுடைய அம்சத்திற்கு நட்பு ரீதியான செவ்வாயின் கூட்டு அம்சத்தோட தான் பிறக்குது. செவ்வாயும் சூரியனும் இணைவதே சூரிய மங்கள யோகம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதமாக, ஏற்ற மிகுந்த மாதமாகவே அமையப்போகுது. பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரக்கூடிய மாதமாகவே அமையப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான இதுவரைக்கும் ஒரு சில பிளான்ஸ் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதெல்லாமே கடகடகடகடன்னு உங்களால் செய்து முடிக்க முடியும். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, எனர்ஜி லெவல்லையும் சரி, உங்களுடைய முழு உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் தயாராக நிற்கணும். அது மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா போதும், ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வந்து கை இருப்புகள் அப்படிங்கிறது சேரும், சேவிங்ஸ் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது அமையப்போகுது. சில பணங்கள் வந்து ஏற்கனவே வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வராத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்போகுது. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ரீதியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற அமைப்பும் உருவாகவே போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய பிஸ்னஸையே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு செய்யும் பொழுது அதற்குண்டான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு 2ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் முதல் தேதிங்கிறது நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த தேதியில் வந்து எதுவும் பெரிதாக ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்காமல் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீங்கள் விடுபட்ட பிரார்த்தனைகள் ஏதாச்சும் செய்யலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த 2 தேதிகள்லையும் உங்களுக்கான முக்கியமான நிகழ்வுகளை அமைத்து கொள்ளுங்கள். அது நல்ல ரிசல்ட்ஸ் ஆகவே உங்களுக்கு அமையும். மணி ஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 10ஆம் தேதி 2வது வாரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை வர வேண்டியது இருந்துச்சுன்னா இது 10ஆம் தேதி போல உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இயற்கையாகவே உருவாக போகுதுன்னு சொல்லலாம். 9ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு நாளாக நீங்கள் கருதணும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதிகள். இந்த தேதியில ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்கள் துவக்குவது, உங்களுடைய பிசினஸ் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்னொரு ஒரு பங்குதாரர் யாரையாச்சும் நீங்க சேர்க்க விரும்பினீங்கன்னா, இது போன்ற அதிர்ஷ்ட தேதிகள்ல அதை நீங்க செய்யும் பொழுது அவர்களாலேயும் உங்களுக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். அதனாலதான் இந்த டேட்டெல்லாம் வந்து ஆஸ்பிஷியஸ் டேஸ்னே நம்ம சொல்றோம். அடுத்தது, இதே 16ஆம் தேதி 20ஆம் தேதி உங்களுக்கான உதவிகளும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். நீங்க ஏதேனும் ஒரு மணி ஃப்ளோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 22ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது நல்லபடியாகவே உருவாகும். ஸோ ஏதேனும் விடுபட்ட பரிகாரங்கள், உங்களுடைய குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது போன்ற விஷயங்களை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது மனமும் அமைதியடையும், ஒரு எண்ணத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் அது வந்து ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக அமையும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மணி ஃப்ளோவோ அல்லது பரிசு பொருட்களாக கூட கிடைக்கலாம். இதில் வந்து பணம் காசு மட்டும்தான் உங்கள் கைக்கு வந்து சேருங்கிறது கிடையாது, சில நேரங்களில் பொருட்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இதே 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 25ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் ஒரு வெளியூருக்கு சென்று போய் நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரீங்க, அது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு இன்னும் மனம் வந்து குதூகலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அமையும். ஸோ பிரயாணங்களால் அனுகூலங்கள். 27ஆம் தேதி பிரார்த்தனையால் நல்ல பலம் கொடுக்கூடிய ஒரு அற்புத நாளாக 4ஆவது வாரத்தில் அமையுது. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும், பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்பந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரிபார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பிவிடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.